ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஈஸியாக சமைக்கலாம். இன்றைக்கி முட்டை சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஆயில் தேவையில்லை. ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, ரெண்டு லவங்கம். இது ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, இதை ஆறட்டும். 6 முட்டை எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வேக வைக்கிற பாத்திரத்தில் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் பண்ண முட்டையை இதில் சேர்த்துடலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு ஸ்டாண்டு வச்சிடலாம். முட்டையோட பவுல் இதில் வச்சிடலாம். இதுக்கு கரெக்டாக சரியாக இருக்கிற ஒரு மூடியை வச்சு மூடிடுங்க. இதை மூடிட்டு லோ ஃப்ளேமில் 20 நிமிஷம் வேகட்டும். இப்போ மசாலா ஆறிடுச்சு, இதை அரைச்சிடலாம். இது நல்லா வெந்துருச்சு, இதை ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா ஒரு கத்தி வச்சு சுற்றி எடுத்து விடுங்க. உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அதை கட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணுது, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, பச்சை வாசனை போடுற மாதிரி. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியும் சேர்த்துடலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த கிரேவி வந்து முட்டையில் நல்லா மிக்ஸ் ஆகும். இதோட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும், ஆஃப் பண்ணிடலாம். முட்டை சுக்கா ரெடி ஆயிடுச்சு. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.